நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோடன். உள்ளதும் போச்சே, முற்றுப்புள்ளி வச்சு ஆளுநர் கதறிய திமுக இனிதான் தரமான சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னது உள்ளதும் போச்சு, ஆளுநர் என்ன முற்றுப்புள்ளி வச்சாரு, இனி என்ன தரமான சம்பவத்தை பார்க்க போகிறோம், விரிவாக பார்த்துடலாமா? அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. திமுக பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலானது கண்டிப்பாக இந்த மூன்று மாநில தேர்தலுடன் தான் வரப்போகுது. எப்படியாக இருந்தாலும் இடைத்தேர்தல் நம்ம வெற்றி பெற்று ஆக வேண்டும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையுமே நம்ம நிறைவேற்றவில்லை. மத்திய அரசாங்கத்தை தான் நம்ம காரணம் காட்டணும். ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி நிலுவத்தொகை டிசம்பர் வரைக்கும் கூட நம்ம வச்சில்ல, எல்லா ஜிஎஸ்டி நிலுவத்தொகையும் கொடுத்துட்டாங்க. அதனால் மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் மக்களுக்கான எல்லா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருப்போம். மத்திய அரசாங்கமானது போதிய நிதியை ஒதுக்காமல் நம்மளை பழி வாங்குது. அதனால் மத்திய அரசாங்கம் பணம் தரல, நாங்கள் எப்படி வந்து மக்களுக்கு தந்த தேர்தல் வாக்குறுதியை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றுவது? பாஜக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்கள் ஆளுகின்ற மாநிலத்துக்கு ஒரு மாதிரியும், அவங்க ஆளாத மாநிலத்தில் ஒரு மாதிரியும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நிதி ஒதுக்குவதனால நம்மளால் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலை. அதனால் இந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்றோம் என்றால், நம்முடைய பலத்தை நிரூபித்தோம் என்றால் மத்திய அரசாங்கமானது அப்படியே ஆடி போயிடும். பிறகு நமக்கு வேண்டிய நிதியையும் நம்ம பெறலாம், மாநில உரிமையும் காப்பாற்றலாம், தமிழுடைய தன்மானத்தையும் மீட்டெடுக்கலாம். இந்த ஆட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக நீங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். மாநில அரசாங்கத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகின்ற பிஜேபியுடன் கூட்டணியில் இருக்கின்ற அதிமுக ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் தரல அப்படின்னு தப்பிச்சிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை எதுவுமே வந்து பாக்கி கிடையாது. மழை வெள்ள பாதிப்பு கணக்கெடுத்தாச்சு. மற்ற மாநிலங்களில் வந்து இயற்கை சீற்றத்துக்கு எந்த கால அளவில் வந்து நிதி ஒதுக்கிட்டு வருதோ அதே மாதிரி கால அளவில் வந்து பார்த்திங்கன்னா மழை வெள்ள பாதிப்புக்கும் வந்து மத்திய அரசாங்கமானது நிதியை ஒதுக்கும். இன்னொரு விஷயம் நான் கேளுங்க, இன்னும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது முடிஞ்சு போய்விட்டது அப்படின்னு வானிலை மையமும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித அறிவிப்பும் தரலை. அதனால் பேரிடர் நிவாரண நிதி இன்னும் பாக்கில் இருக்குது, அது கொடுத்தா கூட என்ன செய்வோம் அப்படின்னு ஏமாற்ற முடியாது. ஜிஎஸ்டியும் நிலுவையில் கிடையாது, பேரிடர் நிவாரண தொகையும் நிலுவையில் கிடையாது. ஸோ மத்திய அரசாங்கமானது கிளீன் ஷீட்டாக வச்சுட்டு இருக்குது நிதி விஷயத்தில். அதனால் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. டிசம்பர் வரைக்கும் கணக்கு வழக்கு தீர்த்துட்டுதான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றே ஒன்று தான், ஆளுநரை வச்சு தான் அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு திமுக நினச்சிருந்தது. அதுவும் தமிழ்நாடு என்பதை விட தமிழகம்தான் சிறந்ததாக இருக்கும் என்று ஆளுநர் சொல்லிட்டாரு. பெயரை மாற்ற முயற்சிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தன்மானத்துடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை அழிக்கணும் என்பதற்காக தான் பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு வென்றெடுத்த தமிழ்நாடு என்ற பெயரை உள்நோக்கத்துடன் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆளுநர் வச்சு இங்கே அரசியல் பண்ணுறாங்க. ஆளுநர் பரிந்துரையில் தமிழ்நாடு என்ற பெயரை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணி வருகின்ற இடைத்தேர்தலை எப்படியாவது வெற்றி பெறலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இடைத்தேர்தலில் திமுகவுக்கு இருக்கின்ற எல்லா வாய்ப்புகளும் சோடை போயிட்ட பிறகு அண்ணாமலையுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு திமுக களத்தில் இறங்கும். அண்ணாமலை தான் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இன்றைக்கு இருக்கின்றார், வளம் வருகின்றார் என்று உங்களுக்கு தெரியும். எந்த யூடியூப்பில் இருந்தாலும் சரி, அண்ணாமலை விட பேசினா எவ்வளோ வியூஸ் அள்ளுதுன்னு தெரியும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ தான் கடுமையாக பேசினாலும் அண்ணாமலை கிட்ட பேட்டிக்கு வராங்கன்னா என்ன அர்த்தம், அண்ணாமலையை பேட்டியை போட்டால் தான் டிஆர்பி ஏறுது. ஸோ இப்படி ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பும் அண்ணாமலை மீது வீழ்ந்திருப்பதனால அண்ணாமலையுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு தான் திமுக நினைக்கும். ஏன்னா எல்லா வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒவ்வொன்றாக பறிபோய்கிட்டு இருக்கிற தருணத்தில் அண்ணாமுடைய பெயரை அசாசினேட்டட் பண்ணாதான் நம்ம அபாயத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்பது திமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது. அண்ணாமலை தான் கிளீன் ஷீட் ஆச்சாப்பா, அவரை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை, அவருடைய பெயரை எப்படி பார்த்தீங்கன்னா அசாசினேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ரஃபேல் வாட்சி வச்சு பேசுவாங்க பாருங்கள், பில்லு கேட்டால் ஏப்ரல் மாதத்துக்கு போகிறாராம் அப்படின்னு வந்து அண்ணாமலை மீது அட்டாக் பண்ணுறதுக்கு திமுக முன் வரும்.
ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுக அமைச்சர்கள் செய்கின்ற ஊழலையும் திமுகவில் அதாவது குறிப்பாக நான் முதலமைச்சர் ஐயா குடும்பத்திலிருந்து ஆட்சி நிர்வாகத்திலும் சரி அதோட டெண்டர் விஷயத்திலும் சரி எப்படிலாம் ஈடுபடுறாங்க, ஸோ முறைகேடில் எப்படிலாம் ஈடுபடுறாங்க அப்படின்ற விஷயமெல்லாம் அம்பலப்படுத்திட்டு வராரு நம்ம அண்ணாமலை. ஸோ நீ தான் ஊழலை பற்றி பேசுவியா, உன் வாட்சி பற்றி நான் பேச மாட்டேன்னா அப்படின்னு அதையும் பற்றி பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய இளைஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வியும் அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ADR 7260 அந்த விமானத்தில் பயணம் போனாங்களா, அப்போது அவசரகால கதவானது திறந்திருந்துதான். அதை அண்ணாமலையும் தேஜஸ்வி சூர்யா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தில் இருக்கின்ற ஆட்கள் இடத்துல வந்து ஏங்க கதவுலாம் திறந்துருக்குதுங்க ஆபத்து உணராமல் அப்படியே விட்டுருக்கீங்களே அப்படின்னு சுட்டி காட்டியதாகவும் அண்ணாமலையும் தேஜஸ்வி சூர்யா அவர்களும் அந்த விமானத்தில் போகின்ற பொழுது கூடவே திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அரசகுமார் அவர்களும் போனாங்களாம். ஆபத்தை சுட்டி காட்டின அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தை உணராமல் அவசரகால கதவை அண்ணாமலையும் தேஜஸ்வரியா அவர்களும் திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் அண்ணாமலைக்கு எதிராளி யாரு, நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை வச்சு பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணாங்க. கடைசியில் வந்து அந்த இண்டிகோ விமானமானது தெல்ல தெளிவாகவே சொல்லி பிடிச்சி எப்பா ஆபத்தை சுட்டி காட்டினவங்க தேஜஸ்வி சூர்யாவும் அண்ணாமலை அவர்களும் தான், அதற்கு பிறகு விமானத்தை நிறுத்தி 2 மணி நேரம் சோதனை போட்டோம், சோதனை போட்ட பிறகு அவசரகால கதவு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டோம், ரெண்டாவது விமானத்துக்குள்ளாக காற்று அழுத்தம் எப்படி இருக்குது எல்லாவற்றையும் செக் பண்ணிவிட்டு பிறகு இந்த விஷயம் தொடர்பாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கின்ற மக்களிடையே வந்து கருத்துக்களை கேட்டோம். 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா விமான நிறுவனத்தின் மீது புகார் அளித்தாங்க. மற்றபடி அங்கே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கடிதமெல்லாம் யாரும் எழுதி கொடுக்கல, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கவில்லை. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த பிறகு தான் விமானம் போச்சு என்று சொல்லிட்டு விமானத்தில் ஏதோ தேஜஸ்வி சூர்யாவும் அண்ணாமலை அவர்களும் பயணமே போகாத மாதிரியும் அவசரகால கதவை விளையாட்டாக போய் திறந்தது மாதிரியும் இவங்க அண்ணாமலுடைய இமேஜை டேமேஜ் பண்ணும் விதமாக திமுக ஐடி விங்ஸ் ஆனது அடிச்சு விட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி இண்டிகோ விமானம் பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்லி பிடிச்சி. ஸோ இப்போது திமுகவுக்கு இருந்த அந்த வாய்ப்பும் சுத்தமாக டோட்டல் இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பாக 1000 விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா திமுக அள்ளிவிடும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அண்ணாமலுடைய செல்வாக்கில் அதிமுக வெற்றி பெற்றுவிடக்கூடாது, இல்லை அதிமுக அண்ணாமலை செல்வாக்கில் தமாக வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக களத்தில் இறங்குவாங்க. ஆனால் கடைசியில் ஆளுநர் செஞ்சது தான் மாஸ் சம்பவம், அதை பற்றி பார்க்கலாமா? எல்லா செய்தி சேனல்லையும் வந்து ஆளுநர் அவர்கள் சொல்லி போட்டார், பாருங்க காசி தமிழ் சங்கம நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தன்னார்வலர்களுக்கு நான் வந்து விருந்து கொடுத்தேன், அந்த விருந்து கொடுக்கின்ற போது காசிக்கும் தமிழகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அதை வரலாற்று பூர்வமாக பண்பாடு ரீதியாக விளக்க வேண்டும் என்றால் தமிழகம் சிறந்ததாக இருக்கும் அந்த வார்த்தை என்று சொல்ல பொருள்படும் விதத்தில் தான் நான் சொன்னேன். அதோட கடந்த காலங்களில் தமிழ்நாடு என்ற வார்த்தையும் கிடையாது. ஸோ கடந்த காலங்களில் வரலாற்று ரீதியாக தமிழகம் என்ற போர்வையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு இங்கிருந்து மக்கள் போனாங்க. அதை விழாவில் கலந்து கொண்டவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்மளும் வரலாற்று ரீதியாக சொல்லணும் என்பதற்காக தான் எடுத்து சொன்னோம். இது எதுவோ வந்து இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் பெயர் மாற்றுவதற்காக இதை சொல்லியிருக்கின்றார் என்றும் கருத்தியலை கொள்ளக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பெயர் மாற்றுவதற்காகத்தான் தமிழ்நாடு அல்ல தமிழகம் என்று குறிப்பிட்டார் என்ற அனுமானத்துக்கு கூட வரக்கூடாது. இது வரலாற்று பூர்வமாக கடந்த காலத்தில் நிலவிய சொற்றொடரை சொல்லி புரிய வச்சேன். அதனால் இனி தமிழ்நாடு என்பது சிறந்தது தான், தமிழகம் என்பது பேச்சு வழக்கு தான், இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுடுங்க, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நானே வச்சிடுறேன். தவறான சிந்தனை கொண்டவர்கள் தவறாக பரப்பிட்டிருக்காங்க, இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்கள் தவறான புரிந்து கொண்டவர்களுக்கு விளக்கம் அளிக்கிறேன் அப்படின்னு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்பவனில் இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. ஆளுநர் மாளிகை விளக்கம் வந்த பிறகு திமுக கதறுகிறது, ஐயோ இதை தான் வச்சு செய்யலான்னு பார்த்தோம் ஆளுநரை, ஆனால் அதுலேயும் அந்தர்பல்ட்டி அடித்து போட்டார், சட்டப்பேரவையில் நடந்ததை வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியாது, ஏன்னா சட்டப்பேரவையில் நடந்த விஷயங்களை அரசியலாக்க விரும்பலை. இரண்டாவது ஆளுநரை வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் நடந்ததை வச்சு எங்கள் கட்சிக்காரங்களே விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நாம் போய் இடைத்தேர்தலில் பல வார்த்தைகளை விட்டுட்டாரு, கலைஞர் என்ற வார்த்தையை விட்டுட்டாரு, அண்ணா என்ற வார்த்தையை விட்டுட்டாரு, பெரியார் என்ற வார்த்தையை விட்டுட்டாரு, அதோட தீரமிக்க திராவிட மாடல் ஆட்சி அப்படின்ற வார்த்தையை விட்டுட்டாரு அப்படின்னு நாம் போய் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் பண்ண முடியாது. ஸோ
1000 ரூபாய் எங்கன்னு கேட்க போகிறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? அதோட போச்சுன்னா, டீசல் பெட்ரோல் விலை குறைக்கணும்னு எங்கே பென்ஷன் தொகை 1000 லிருந்து 1500 உயர்த்தினீங்களே, எங்கே ஒவ்வொரு சிலிண்டருக்கு 100 ரூபா மானினீங்களே, எங்கே அதோட பழைய ஓய்வூதியம் எங்கே? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இனி திமுகவை நோக்கி தான் கேள்வி கணைகள் மக்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி திரும்ப போகிறாங்க. இந்த தரமான சம்பவம் நம்ம நோக்கி வந்துடக்கூடாது என்பதற்காக தான் ஆளுநர் விஷயத்தை கெட்டியாக பிடிச்சிருந்தாங்க திமுக. அதற்கு தான் ஆளுநர் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. டெல்லி இன்றைக்கி போயிருக்கின்றார் நம்ம ஆளுநர் அவர்கள். டெல்லி போயிருக்கின்ற போது திடீர்னு இந்த அறிவிப்பு வந்தது எதனால் ஆளுநருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. 3 மாநில தேர்தல் வந்து இன்றைக்கி அறிவிக்க போகிறாங்க. அந்த அறிவிப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலும் அறிவிப்பாங்க. இந்த இடைத்தேர்தலுக்கு இந்த வார்த்தையை தான் பயன்படுத்த போகிறாங்க. எந்த அளவுக்கு இந்த தமிழகம் சொன்ன வார்த்தையை திரித்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய நிலைப்பாட்டில் நாங்கள் இல்லை, நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எகிரி எகிரி குதித்தாங்க. ஸோ ஆளுநர் உணர்ந்தார் இது தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படக்கூடாது, ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாவற்றையும் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. இனி தேர்தல் களத்தில் திமுக என்ன சொல்லி வாக்கு கேட்பது அப்படின்னு புரியல. உதயநிதி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க முடியும்? இல்லை 22 மாதங்கள் ஆகி போய்விட்டது ஆட்சிக்கு வந்து. இதுவே சாதனை தான், மத்திய அரசாங்கத்துடைய புறக்கணிப்பு, எடப்பாடி பழனிசாமி துரோகம், இவற்றையெல்லாம் மெரிச்சிக்கிட்டு மேலே வந்ததே இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை தான் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்துட்டாங்க, அதுக்கெல்லாம் பாஜக தான் காரணம்னு சொல்லி ஓட்டு கேட்க போகிறாங்களா? எதை சொல்லி ஓட்டு கேட்க போகிறாங்க? ஸோ இப்போ இருக்கின்ற அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி தெரியல, ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி தெரியல, மண்ணுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. ஸோ பிஜேபியை காரணம் காட்ட முடியாது. அதிமுகவை எந்த விதத்தில் குறை சொல்கிறது சொல்லுங்கள்? ஆட்சி கட்டில் திமுக இருக்கிறது, இன்னும் எடப்பாடி பழனிசாமி எதை வச்சு குறை சொல்ல போகிறாங்க? என்ன ஜெயலலிதாவை கொண்டுட்டாங்கன்னா? இல்லை குடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பில் இருக்கிறாரு, கண்டிப்பாக நல்ல ஒரு விசாரணை நடத்தி வள்ளிய உள்ள தூக்கி போட்டு நொங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பழி வாங்குறதை பற்றி பேச போகிறாங்களா? இல்லை பன்னீர்செல்வம் எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நிறுத்துவார், அதன் மூலமாக வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? ஸோ இந்த ஆளுநர் விஷயமானது முற்று பெற்றது, இருக்கிறதும் போச்சே அதாவது உள்ளதும் போச்சு அப்படின்னு கதற நிலைக்கு தான் இன்னைக்கு திமுக இருக்கிறது. ஆனாலும் பாருங்க, திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எவ்வளோ சட்ட போராட்டம் நிகழ்த்தி நாம் தமிழ்நாடு என்று ஒன்று கொண்டு வந்திருக்கோம், அதை ஆளுநர் மாற்றலான்னு நினச்சார் பாருங்க அப்படின்னு வந்து கடந்த காலங்களில் தமிழ்நாட்டுக்காக போராடின விஷயங்கள் அத்தனையும் ஏதோ திமுகவில் இப்போ வந்து சேர்ந்த ராஜீவ்காந்திக்கு வந்து தெரியும் போல. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்பெல்லாம் வந்து திமுகவையும் திமுக தலைவர்களையும் எந்த அளவுக்கு விமர்சனம் செய்தார் என்பதை பற்றி நமக்கு நல்லா தெரியும். இந்த ராஜீவ்காந்தி கலைஞர் அவர்களை தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு தாக்கினாருன்னு நல்லா தெரியும். ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் கடந்த காலங்களில் பேசினது தப்பு தப்பு தான், இன்றைக்கி ஒரு மரியாதையாக மன்னிப்பு கேட்டுருக்கணும், மன்னிப்பு கேட்கல பாருங்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ கலைஞரையும் சரி ஸ்டாலின் அவர்களையும் சரி கடந்த காலங்களில் கண்ணாப்பண்ணான்னு பேசின இந்த ராஜீவ்காந்தி அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்ட வந்த கட்சியில் சேர்ந்தார். சரி, ரெண்டாவது தொல் திருமாவளவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆளுநர் அவர்கள் இந்த ஒரு விளக்க கடிதம் கொடுத்த பிறகு இந்த விளக்க கடிதமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுறது தப்பு, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக ஆகி போய்விட்டது, இவ்வளோ பெருசாக வரும் என்று தெரியாமல் சொல்லிவிட்டோம், மக்கள் உணர்வுடன் கலந்திருக்கிற விஷயத்தை கையில் எடுத்தது தப்புன்னு நினச்சிருக்காரு, அதனால தான் விளக்க கடிதம் கொடுத்துருக்கின்றாரு. இந்த விளக்க கடிதமே வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு மாதிரி தான், அவர் மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. எப்போ தன் கருத்திலிருந்து அந்தர்பல்ட்டி அடித்தாரோ அவர் மன்னிப்பு கேட்ட மாதிரி தான், இனியும் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு தோல் திருமாவளர் அவர்களும் சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி முத்தரசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டு ஆக வேண்டுமா? அதே மாதிரி ஜென்ராம் புதிய தரமில் வேலை செஞ்ச ஒரு ஊடகவியலாளர் அவர் என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு என்பது அதற்கு முன்பாக இல்லையா இவருக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு, ரெண்டாவது யாரோ தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று இவர் செஞ்ச தப்பை இன்னொருத்தர் மேலே தூக்கி போடுறாரு, கடைசி வரைக்கும் தான் செஞ்ச தப்பு என்பதை உணரலை, கடந்த காலங்களில் தமிழ்நாடு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெட்ராம் என்னவோ தமிழ்நாட்டுக்கு பேண்டர்நெட் உரிமை வாங்கி கொடுத்தோர் மாதிரி கடந்த காலங்களில் தமிழ்நாடு இருந்தது தெரியுமோ அப்படின்னு சொல்கிறார். எந்த இடத்துல தமிழ்நாடு இருந்ததுன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவை இங்கிலீஷ்காரன் கட்டமைச்சான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே இங்கிலீஷ்காரன் தான் தமிழ்நாட்டை
தமிழ்நாடு என்று ஒன்றிணைச்சான் என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆளுநர் சொன்னது தவறும் கிடையாது, தமிழகம் என்ற வார்த்தை தப்பானதும் கிடையாது. தோல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஆளுநர் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டார், தமிழ்நாடு என்பது வேற தமிழகம் என்பது வேற என்று புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் என்பது சொல்வது சரியாக இருக்கும் சொல்கிறாரு. தாய் என்பதும் அம்மா என்பதும் ஒன்று தான், அது ஆளுநருக்கு தெரியாமல் போச்சு, அதனால் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கின்றார். இதோட விட்டு தொலைச்சது நல்லா இருக்கும், இனிமேலும் இந்த மாதிரி பிரச்சனையை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஆளுநரை வைத்து மத்திய அரசாங்கத்தை வைத்து அரசியல் செய்கின்ற திமுகவினுடைய அரசியலுக்கு எண்டுகாடு போட்டிருக்கின்றாரு நம்ம ஆளுநர் அவர்கள் அப்படின்னு சொல்லிடுது. ஆளுநர் விஷயத்தை இதோட பெருசுபடுத்தக்கூடாது அப்படின்னு அதிமுகவில் இருக்கின்ற கலைச்செல்வன் அவர்களும் சொல்லி போட்டாரு. ஸோ மொத்தத்தில் ஆளுநர் அவர்கள் திமுகவினுடைய பிரச்சார ட்ரம்ப் கார்டை பிரச்சார யுக்திக்கு முடிவுரை எழுதியிருக்கின்றாரு. பிப்ரவரி 27ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறப்போகுது. அந்த இடைத்தேர்தலுக்கு 31ஜனவரி மனு தாக்கல் பண்ணியாகணும். 7ஆம் தேதி வரைக்கும் தான் மனு தாக்கல், அதற்கு பிறகு 8ஆம் தேதி பரிசீலனை, 10ஆம் தேதி திரும்பி பெறுவது, அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டு சொல்லிடுவாங்க. மார்ச் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை. ஸோ இப்படி குறுகிய காலமே இருக்கிற அந்த தருணத்தில் ஆளுநரை வச்சு அரசியல் பண்ணி வெற்றி பெறலான்னு பார்த்தா அதுக்கும் எண்டுகாடு போட்டாரே என்று திமுக கதறுகிறது. ஆளுநருடைய எண்ணம் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை வச்சு அரசியல் பண்ண நீங்கள், இனி உன்னை வச்சு தமிழகக்காரங்க அரசியல் பண்ண போகிறாங்க, அதன் மூலமாக தமிழக மக்களும் சரி நானும் சரி பல தரமான சம்பவத்தை பார்க்கத்தான் போகிறோம் பாரு அப்படின்னு ஆளுநர் அவர்களும் மகிழ்ச்சியாக தான் டெல்லி போய் திரும்ப போகிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. முற்றுப்புள்ளி வச்சார் பாருங்க, அதுவே நமக்கு சந்தோஷம். இனி திமுக எதை வைத்து அரசியல் பண்ணதுன்னு நாமளும் பொறுத்துந்து பார்ப்போம். இடைத்தேர்தலில் எப்படி வெற்றி பெறப்போகுது என்பதையும் பார்க்கலாம். என்ன வாக்குறுதியை மீண்டும் கொடுக்க போது, கொடுத்ததே நிறைவேற்றாத போது, இப்போ என்ன புதிய வாக்குறுதி கொடுக்க போகுது என்பதையும் பொறுத்துந்து பார்ப்போம். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.